சீரொன்றுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அஸ்ருபாதமிக வர்ணயன்னஹம் விஸ்ருதம் விபுதமாஸ்வயே குரும் யம் ஸ்ருதேன தப்பசா குணைர்வரம் சுஷ்ருவான் ஜயதி வீரராகவம். இதனுடைய அர்த்தம், கண்ணீர் இருக்கிறதே அஸ்ரு, அது விழுவது அஸ்ருபாதம், கண்ணீர் பெருகுவது. அது பற்றி இன்றைக்கு வர்ணிக்கிற அடியேன் அஸ்ருபாதம் இஹ வர்ணயன் அஹம். அந்த கண்ணீர் வர்ணனத்துக்கு ஆரம்பத்திலே ஆச்சாரிய வந்தனத்தை பண்ணுகிறேன். விஸ்ருதம் விபுதமாஸ்ரயே குரும், குருவானவரும் விஸ்ருதரானவரும் விபுதவரானவரும் ஆன வீரராகவாச்சாரியரை, அதாவது ஆச்சாரியர் பிரசித்த பண்டிதர், அப்படிப்பட்ட மதுராந்தகம் திருமலை ஈச்செம்பாடி வீரராகவாச்சாரியரை ஆசிரியிக்கிறேன். எம் ஸ்ருதேன தப்பசா குணைர்வரம், இவர் கல்வி கேள்விகளாலும் தவ நெறியாலும், முதலாவது ஞானம் இரண்டாவது அனுஷ்டானம் இவ்விரண்டாலும், நற்பண்புகளாலும் ஆத்மகுணங்கள் இந்த மூன்று வகைகளாலும் வரம் உயர்ந்திருந்தார். இவருக்கு தொண்டு செய்பவன் வெற்றி காண்கிறான். சுஷ்ருவான் ஜயதி. இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போலே மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒவ்வொரு பாதத்திலேயும் இரண்டாம் எழுத்து ஸ்ரு என்பது. அஸ்ருபாதம் விஸ்ருதம் எம் ஸ்ருதேன சுஷ்ருவான் என்கிற பதங்களிலே இரண்டாம் எழுத்து ஸ்ரு என்று வந்ததினாலே வந்த எதுகை என்கிற சொல்லழகு. மேலும் ஒவ்வொரு பாதமும் முடிவிலே இம் என்று முடியும். அஹம் குரும் வரம் ராகவம் என்று இதனாலேயும் வந்த சொல்லணி. இது மூன்று சிறப்பம்சங்களிலே முதலாவது சொல்லழகு என்பது. இரண்டாவது சிறப்பம்சம், இன்றைய உபன்யாச விஷயம் என்ன என்பது இதிலே சூச்சிதமாகிறது என்பது. இன்றைக்கு எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், காதல் புனமையில் கண்பனியா என்கிற இடத்திலே கண்பனி இருக்கிறதே கண்ணீர், அது பற்றிய உபன்யாசம் எனப்படினாலே இந்த ஸ்லோகம் அஸ்ருபாதம் என்று ஆரம்பிக்கிறது. கண்ணீர் விழுவதை பற்றிய உபன்யாசம் என்று நேரடியாகவே தெரிவிக்கிறது. மூன்றாவது ஸ்ரு என்கிற எழுத்து இதிலே நாலு தடவை விழுந்ததினாலே ஸ்ருபாதம் இதிலே இருக்கிறது. அதற்கு எதிர்ப்பதம் அஸ்ருபாதம் என்பது. ஸ்ருபாதம் இருக்கிற ஸ்லோகத்திலே அஸ்ருபாதம் இருப்பது என்பது விரோதாபாசம். அஸ்ருபாதமாக வர்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ருபாதமாக வர்ணித்தது முரண். அஸ்ரு என்பதற்கு கண்ணீர் என்கிற உண்மையான அர்த்தம் வந்த புரிந்த பொழுது முரண் அமைதி ஏற்படுகிறது. இவ்வாறாக வழக்கமான மூன்று அம்சங்களுடன் இன்றைக்கும் ஆச்சாரிய வந்தான ஸ்லோகம் அமைந்தது. எந்த மூன்று அம்சங்கள் என்றால், குழுமு சொல்ல பேசினாலும் குறிப்பிடல் அமைந்தாலும் புதித்திடும் சிலேடையாலும் குருதுதி குணமுடைத்தான் என்று பிரசித்தமான விருத்தத்திலே அமைந்த ஸ்லோகம் இது. அடுத்து ஹயக்ரீவ வந்தனம்.
दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसा ममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम். இதற்கு ஓரளவு சரியான தமிழாக்கம், குதிரை முகவருள் பின் குதிக்கும் கடாட்சங்கள் மதிக்கப்படும் பேச்சை உதிக்கப்பண்ணட்டும் என்று எதுகையுடன் குதிரை குதிக்கும் மதிக்க உதிக்க என்று. இது இந்த ஸ்லோகத்தை எப்படி அனுவதிக்கிறது என்று பார்த்தால், அருள் பின் என்றும் பொழுது அருள் என்றது தயா, பின் குதிக்கும் என்பது அனுசராக என்ற பதத்துக்கு, கடாட்சங்கள் என்பது கடாட்சாக என்கிற பதத்துக்கு அனுவாதம், பேச்சை என்கிற பதம் சரஸ்வதீம் என்கிற பதத்துக்கு அனுவாதம், உதிக்க பண்ணட்டும் என்கிற பதம் திஷந்து என்பதற்கு அனுவாதம் என்று பதத்துக்கு பதம் அனுவாதம் அமைந்ததை ரசித்துவிட்டு இப்பொழுது உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாம். புனமயில் என்பது இன்றைய முக்கிய பதம். அடுத்த பதம் கண்பனியா என்பது. புனமயில் என்றால் இளம் பெண்களை கூறுவது வழக்கம். இதை திருப்பாவை, நாலாயிரத்தனையன், திருவாய்மொழி, பெரிய திருமொழி என்று நாலிலிருந்தும் மேற்கோள் காட்டி இப்போது கேட்கப் போகிறோம் புனமயில் என்பதன் அர்த்தத்தை. திருப்பாவையிலே புற்றரவல்குள் புனமயிலே போட்டாய் என்கிறாள் ஆண்டாள். அங்கே புனமயில் என்றது ஒரு கோப கன்னிகையே, ஒரு ஆய் பெண்ணை. சற்று கரவை கணங்கள் பல பறந்து சற்றார் திரளிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலசம் பொற்கொடியானவளை இங்கே புனமயில் என்கிறார். புன என்பதற்கு என்ன அர்த்தம்? காட்டில் சுதந்திரமாக வாழ்கிற மயில். இங்கே ஒரு கோபிகையை மயிலாக உருவகித்திருக்கிறாள் ஆண்டாள். அந்த ஆண்டாளையே மல்லி நாடாண்ட மடமயில் என்கிறார் திருக்கண்ணமங்கை ஆண்டான். ஆண்டாளுக்கு தனியன் நாச்சியார் திருமொழி தனியனிலே அல்லி நாள் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லி நாடாண்ட மடமயில் என்று. அவள் லக்ஷ்மி பிராட்டிக்கு துணைவியாம், மல்லிநாடு என்கிற பகுதியை ஆட்சி புரிந்த மடமயிலாம். தனியனை இயற்றிய திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்பவர் நாதமுனிகளுக்கு நேரடி சீடர். மடமயில் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், பெண்மைக்கு உரிய மடம் என்ற பண்பும் மயில் போன்ற கூந்தல் அழகும் கொண்டவள் என்று அர்த்தம். இந்நாட்களிலும் கூட மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தாள் என்று மங்கையரை மயில்களாக வர்ணிக்கிற வழக்கம் தொடர்கிறது. இங்கே புனமயில் என்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம் என்றால், புனம் என்றால் நிலம், தன்னுடைய நிலத்திலே இருக்கும் மயில், அதாவது ஸ்வைராக சஞ்சரிக்கிற மயில். இதற்கும் நாயகிக்கும் எந்த வகையில் ஒப்புமை என்றால், உரைகளிலே காண்பது இது மயிலின் தோகை போலே நாயகியின் கூந்தல் அழகாகவும் விரிந்ததாகவும் இருக்கிறது. அன்னை கவரும் கூந்தல் உடைய மாதுகளை மயிலே என்று விளிப்பது தகும். இங்கு தேசிக நாயகி தெய்வநாயகன் விரும்பும்படியான கூந்தலழகு வாய்க்கப் பெற்றவள் என்ற கருத்திலே புனமயில் என்கிறார். திருப்பாவியிலே இதே பாசுரத்திலே பின்னாலே முகில் வண்ணன் பேர் பாடா என்று வருகிறது. முகில் வந்தால் மயில் ஆனந்த கூத்தாடும் என்று இயற்கை. முகில் வண்ணம் பேர் பாடும் போது இந்த புனமயில் போன்ற கோபிகை உறங்குவது எப்படி சாத்தியம்? சுள்ளி குதித்து கொண்டு பாடலிலே கலந்து கொள்ள வேண்டாமோ என்ற கருத்தும் துவனிக்கிறது. எற்று குரங்கும் பொருள் என்ற கேள்வியிலே துவனிக்கிற கருத்து இது.
இப்பொழுது மும்மணி கோவையிலும் புனமயில் என்பதற்கு காக்கொண்டலை கண்டதும் காதல் பரவசம் அடைகின்ற இனத்தை சேர்ந்தவள் என்ற கருத்து முக்கியம். கூந்தல் அழகு மட்டுமல்ல, இருவாய் மொழியிலும் இளம் பெண்களை மயில்களாக கூறியது உண்டு. தோகைமா மயிலார்கள் நின்னருள் சூடுவார் என்று ஒரு வரி. அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் எழுதுகிறார் உரையாசிரியர். சீத ஆயத நீல பகுள நிவிட தருக சாலிகளான மயூரிகள் போலே அதிநீல விபுல கேச கலாபைகளாயிருக்கிற கோபிகள் என்று. என்ன அர்த்தம்? பருத்த நீண்ட கருத்த நிறைந்த அடர்ந்த கூந்தல் இருப்பதாலே தோகை விரிக்கின்ற மயில்கள் போதே என்கிற உவமை பொருந்துகிறது என்கிறார். இப்படி திருவாய்மொழியிலும் புன மயில் இருப்பதை பார்த்தோம். அடுத்தது கலியனுடைய பெரிய திருமொழிகளிலே என்ற பெரிய பிரபந்தத்திலே இரண்டு வரிகளை வெவ்வேறு இடங்களிலே பார்க்கலாம். ஒன்று, தோகை வாமயிலன்னவரின்பம் என்று ஐந்தாம் பத்திலே. இங்கு மயில் போன்றவர் அன்னவர் போன்றவர் என்றது பொதுவாக இளம் பேதையரை பெண்டிர்களை. பத்தாம் பத்திலே புனங்கொள் மென்மயிலை சிறை வைத்த புன்மையாளம் என்கிறார். இதிலே புனமயில் என்ற பதத்தாலே சீதையையும் புன்மையாளம் என்ற பதத்தாலே ராவணனையும் குறிக்கிறார். சீதையை சிறை வைத்த ராவணன் என்று சொல்வதற்கு பதில் புனங்கொள் மென்மயிலை சிறை வைத்த புன்மையாளம் என்று. இதுவரை மயில் என்று இள நங்கையரை வர்ணிக்கும் வழக்கத்தை நாலு தமிழ் புலவர்களுடைய பாக்கள் பாட்டுகள் வாயிலாக புரிந்து கொண்டோம். கொண்டலான பெருமாளை கண்ட காதல் காரணமாக கண் பணிப்பது பற்றிய பேச்சு இந்த வரியிலே. கார் கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பனியா என்ற வரியிலே. அப்படி கண் பணிப்பவர்கள் பலருள் இன்றைக்கு ஆறு பேரை அறிந்து கொள்ளப் போகிறோம். இவர்கள் ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், குலசேகராழ்வார், தொண்டரடிப்புடியாழ்வார், தேசிகர் என்று. இந்த ஆறு பேரிலே முதல் அஞ்சு பேரும் ஆறாம் அவரான தேசிகருக்கு முன்னோடிகளான வழிகாட்டிகள். இவர்களில் ஒவ்வொருவருமே மேகம், பகவான், கண்டது, காதல், கண்ணீர் என்கிற ஐந்தையும் சேர்த்து பாடியவர்கள். அதனாலே இந்த ஐந்து பேரும் தேசிகருக்கு முன்மாதிரிகள் என்பதிலே சந்தேகமே இல்லை. மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா என்று திருமங்கை ஆழ்வார். கார்த்திரளனயமே நீ கண்ணனே கதறுகின்றேன் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார். பெய்யுமா முகில் போல் வண்ணா என்று ஆண்டாள். புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் என்று நம்மாழ்வார். செங்கனெடும் கருமுகிலை இராமன் தன்னை என்று குலசேகராழ்வார். இன்னும் சொல்ல போனால் பெருமாளை பாடிய பதினோரு ஆழ்வார்களுமே அவனை கார்கொண்டலாக பாடியிருக்கிறார்கள். அவர்களுள்ளே நாம் ஏன் ஐந்து பேரை மட்டும் எடுத்தோம் என்றால் இந்த ஐந்து பேரும் கண்ட காதல் கண்ணீர் பற்றியும் பாடியிருக்கிறார்கள். இப்பொழுது அதை ஒவ்வொன்றாக கேட்போம். முதலிலே ஆண்டாள், அவருடைய பாசுரம் ஒன்று நாச்சியார் திருமொழியிலே. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போகொல் மேகங்காள் தென்னீர் வாய் வேங்கடத்து என் திருமாலும் பொந்தானே கண்ணீர்கள் முளைப்புவட்டில் துணிசோரச் சோறுவேனை
பெண்ணீர்மை அழிக்கும் இது தனக்கோர் பெருமையே. அடுத்த பாசுரத்திலே மாமுகில் ஹாள் சாமத்தின் நிறங்கொண்ட தாடாடும் சாமத்தீ உள் புகுந்து கதுவப்பட்டு என்றெல்லாம் வருகிறது. இரண்டு பாசுரங்களிலும் சேர்த்து பார்த்தால் மேக நிறத்தை பகவானுக்கு பேசி காமத்தி உள்புகுந்து என்று தன்னுடைய காதலை பேசி அத்துடன் கண்ணீர்கள் துளிசோர என்று கண்ணீரையும் பேசினாள். பிறகு மேகங்கள் என் திருமாலும் போந்தானே என்று மேகங்களை கூப்பிட்டு கேட்கிறார். உங்களைப் போல இருக்கிறவன் உங்களோடு வந்தானா இல்லையா என்று கேட்கிறாள். பிறகு உரிமையுடன் அவனை வைகிறாள். காதலியை துன்புறுத்துவதிலே பெருமை என்ன இருக்கிறது? இது தனக்கோர் பெருமையே. பெண்ணீர்மை என்றால் பெண்மை, அதை ஈடழிப்பது என்பது இவளுடைய விரக வேதனையை லட்சியம் பண்ணாமல் பாராமுகமாக இருப்பது. அப்படி பாராமுகம் ஆடுகிறாள். பெண்ணீர்மை ஈடோர் பெருமையே என்று கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச்சோர்வேனை. தன்னுடைய முளைகளின் உச்சியிலே சொட்டும் அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறாளாம் அவள். குவடு என்றால் மலை சிகரம் போன்ற உச்சி. ஆண்டாளுடைய முளை குவடுகளில் வந்து தெரிக்கிறதாம் அவளுடைய கண்ணீர். சோர்வது என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை கையாண்டு வேடிக்கை பண்ணுகிறாள். கண்ணீர் சோர்கிறதாம், ஆண்டாளும் சோர்கிறாளாம். கண்ணீர் சோர்கிறது என்றால் சொட்டுகிறது என்று அர்த்தம், குழி குழியாக கொட்டுகிறது என்று. ஆண்டாள் சோர்கிறாள் என்றால் சோர்ந்து போகிறாள், அயற்சி அடைகிறாள் என்று அர்த்தம். கண்ணீர்கள் சோர சோர்வேனை, கண்ணீர்கள் முளைக்குவத்தில் துளி சோர இவள் சோர்கிறாள். கண்ணீரும் சோரும், நானும் சோர்வேன் என்று வேடிக்கை. சோர்பவர்களை மேலும் துன்புறுத்துவது எந்த வீரனுக்கும் அழகில்லையே என்றும் கருத்து. இந்த பாசுரத்தை ரசித்தாச்சு. இதில் கூறிய மேகம், திருமால், கண்ணீர், காதல் என்ற நாளையும் அவை பற்றிய கருத்துகளையும் கடன் வாங்கி தார்கொண்டலை கண்ட காதல் புனவையில் கண்பணியா என்கிறார் மும்மணி கோவிலே. ஆண்டாளிடம் வாசம் பிரசன்னமசுராம் மம சம்விதேகி என்று கேட்டு பெற்றுக் கொண்டவர் அல்லவா தேசிகன். அதனாலே அவளுடைய கருத்துகளையே இரவல் வாங்கி கொண்டதும் ஒரு வகையாக அவளை பாராட்டியதாகும். இரண்டாவதாக நம்மாழ்வாருடைய பாசுரம் ஆடியாடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்று. இதைவிட இன்னொரு நம்மாழ்வார் பாசுரம் கருத்தாலே மும்மணி கோவைக்கு நெருங்கியதாக இருக்கிறது. திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்திலே இருக்கிறது. எழுதியடத்து கயல் மிளிர்ந்தொப்ப சேயரி கண் அழுநீர் துளும்ப அலமருகின்றன வாழியரோ முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் வெண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீர் இணையடிக்கே அன்பு பூட்டிய சூழ் குழற்கே. இதிலே முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் என்றவர் இருக்கிறது. இது மும்மணி கோவிலே தார் கொண்டல் என்ற பதத்தோடு இணைக்க வேண்டிய வரி, ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதிலே விண்ணாட்டவர் மூதுவராம் தொழும் என்று இருக்கிறது. மூதுவராம் விண்ணாட்டவர் தொழும் என்று அன்பஜம் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். தெய்வ நாயக என்பதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதிலே
மற்றூர் குழற்கே என்று கடைசி பதமாக இருக்கிறது. இதை மயில் என்பதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதிலே கண்ணழுநீர் குழும்ப என்பதை மும்மணி கோவிலே கண் பனியா என்பதோடு இணைத்து பார்க்க வேண்டும். இப்படி பதத்துக்கு பதம் இணைத்து பார்க்கும் பொழுது இந்த திருவிருத்த பாசுரத்து கருத்துகள் நான்கையுமே மும்மணி கோவை வரி பின்மொழிகிறது என்பது புரிகிறது. முகில் என்பது கொண்டல், முழுநீர் முகில் என்பது கார் கொண்டல், சூழ் குழல் என்றால் கூந்தல் சூழ்ந்து கொண்டிருப்பவள் என்று பொருளாகி தோகை விரித்த மயிலோடு ஒப்புமை காண்பிக்கிறது. தலைவியின் கண்ணில் துளும்பும் கண்ணீர் எது போல இருக்கிறது என்றால் திருவிருத்தம் பேசுகிறது, ஒரு செழிப்பான தடாகத்திலே மீன் துள்ளுவது போல இருக்கிறதாம். கண்ணீர் வருவதற்கு காரணம் என்ன என்றால் இதே பாசுரம் சொல்கிறது, இந்த சூழ் குழலான தலைவி அவரிடம் அன்பு பூட்டி இருப்பதால். அன்பு பூண்டிருப்பது மட்டுமல்ல, அன்பு பூட்டி இருப்பது. பூட்டி என்றால் பிணைத்து கட்டி என்று அர்த்தம். அன்பு பூட்டிய சூழ்குழல் என்று இதையே மும்மணி கோவையிலே காதல் புனமையில் என்ற பதங்களாலே தெரிவிக்கிறது. கண்ணின் அழகை செழு தட சேயரி என்று மூன்று அடைமொழிகள் மூலம் வர்ணிக்கிறார் நம்மாழ்வார். செழிப்பு, அகலம், சிவந்த வரிகள் என்று மூன்று வகைகளிலே வளப்பம் பெற்ற கண்கள் இவளுடைய காதலால் வந்த கண்ணீர் காரணமாக அலமருகின்றனவாம். அலமருகின்றன என்றால் தடுமாறுகின்றன. நீர் என்ற பதம் நாலு வரிகளிலேயும் வந்திருக்கிறது. செழுநீர், அழுநீர், முழுநீர், குழுநீர் என்று. ஆனால் கடைசி வரியிலே நீர் என்பதற்கு அர்த்தம் வேறாக இருக்கிறது. இரண்டு பொருள் வைத்து கையாண்ட வேடிக்கை இருந்தால் கூட அந்த வேடிக்கையை இப்பொழுது அனுபவிக்க நேரமில்லை. மும்மணி கோவையில் இருக்கிற வேடிக்கைகளை மட்டும் அனுபவித்தால் போதும். முழுமையின் முகில் வண்ணம், அன்பு, சூழ்குழல், கண் அழுநீர் என்ற நாளை மட்டும் இப்பொழுது ரசித்துவிட்டு, அதாவது இந்த நாளும் மும்மணி கோவிலேயும் இருப்பதாலே அதை ரசித்துவிட்டு அடுத்த ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு நகருவோம். மூன்றாவதாக கலியனுடைய பாசுரம் திருமங்கை ஆழ்வார். அவர் பரகால நாளிகையான நிலையிலே செய்கிறார் பாசுரம். பொங்கலர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவா. இதனுடைய அர்த்தம் மேகம் படிந்த மலை போல இருக்கிறார் பெருமாள், அவருடைய கண்ணும் வாயும் தாமரை போல அழகியவை. அவர் யார் என்றால் அண்ட தமரர் பணிய நின்றவர், அதாவது தேவநாதர். அண்ட தமரர் என்றால் தேவர்கள், அவர்கள் பணிய நின்றவர் என்றால் அவர்களுக்கு நாகனாக தலைவனாக ஆனவர். இவர் தேவநாதன் என்பதை தமிழில் சொல்லி இருக்கிறார் இங்கே இந்த ஆழ்வார். அவருடைய அழகு இந்த ஆழ்வாரை காதல் வயப்படுத்தி விட்டது. இது பெரிய திருமொழியிலே. தற்போது மும்மணி கோவையிலே தேசிக நாயகிக்கும் இதே நிலை. ஐந்தையில் வந்து அமர்ந்தவனும் கார் கொண்டல், இவனும் அண்ட தமரர் பணிய நின்றவன் என்பது தேவநாதன் என்ற பெயரிலிருந்தே தெரிகிறது. இவனும் அச்சோ ஒருவர் அழகியவா என்னும்படி அழகை காட்டி நாயகியை ஈர்க்கிறான். ஐயோ பாவம் நாயகி, கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் என்றாகிறாள், தன் வசம் இழக்கிறாள். நாலாவதாக குலசேகர பெருமாள். இவருடைய காதல் நாயிகா பாவம் இல்லாமல் பக்தி என்கிற காதல். இவரும் கண்ட காதல் கண்ணீர் பற்றி பாடுகிறார், மகிழ்ச்சியாலே வரும் என்கிறார். கூறாதமன காதல் தொண்டர் தங்கள் குழகம் குழுமி திரு புகழ்கள் பலவும் பாடி
ஆஹராஹ மனக்களிப்போடழுத கண்ணீர் மழை சோர்ந்துருகியேத்தினாலும் ஆனந்த கண்ணீரும் ஆனந்தத்தாலே வந்த அழுகையும் வேண்டி பெறத்தக்கவை என்கிறான். காதல் பற்றி போகாத காதல் உள்ளம் கொண்ட தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக குழாம் குழுமி குடி திருப்புகழ்கள் பலவும் பாடி பஜனைகளை பாடி மகிழ்ச்சி மிகுதியாலே ஆனந்த கண்ணீர் செய்து கொண்டு நாள்தோறும் நினைந்தும் உருகியும் ஏற்றிக்கொண்டும் அதாவது தோத்திரம் பண்ணி கொண்டும் இருப்பார்களே அவர்களுள் ஒருவனாக தாமும் ஆக வேண்டும் என்று விழைகிறார் இந்த ஆழ்வார். இவரே இன்னொரு பாசுரத்திலே நிறம் திகழும் மாயோனை கண்டன் கண்கள் நீர் மல்க என்று இருக்கும் நாளே என்கிறார். இதிலே கருப்பு நிறத்தையும் நிறந்திகழும் என்ற பதம் ஆயோனை கண்டு என்றதாலே அவனை கண்டதையும் பிறகு கண்கள் நீர்மல்க என்று கண்ணீரையும் சேர்த்து பாடியதாலே நம்முடைய மும்மணி கோவை வரிக்கு நெருக்கமாக ஆகிறது கண்ட காதல் கண்ணீர் என்பது. கருப்பு நிறம் விளங்குகிற மாயவனை கண்டு அன்பு மிகுதியாலே கண்ணீர் சொரிகிற நாள் என்றைக்கு வருமோ என்று எதிர்பார்ப்புடன் இயங்குகிறார். ஐந்தாவதாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார். கனியிருந்த செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் உதிருமாலோ. கண்ணனை கண்டதாலே கண்ணீர் என்கிறார். இப்படி ஐந்து முன்னோர்களும் பகவானை கார்கொண்டலாக வர்ணித்து தன்னை அந்த பகவானிடம் காதல் கொண்டவராக வர்ணித்து அந்த காதலின் மிகுதியாலே கண்ணீர் பெருக்குவதையும் சித்தரிக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் அடியொற்றி மும்மணி கோவையிலே சுவாமி தேசிகனும் கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பனியா என்று அருளி செய்திருக்கிறார். இத்துடன் இன்றைய உபன்யாசத்தின் முதல் பகுதி முடிந்தது. கொண்டல் கண்ட காதல் புன மயில் கண் தனி என்று எட்டு பதங்களுமே திவ்ய பிரபந்தத்தில் இருப்பவை. இன்னும் நிதானமாக ஆராய்ந்தால் இன்னும் எட்டு பதங்களுமே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே இருப்பவை. அதே போல இந்த எட்டு பதங்களுமே திருமலை என்ற ஒரே சிறிய பிரபந்தத்திலேயே இருப்பவை. அதே போல இந்த எட்டு பதங்களுமே பெரிய திருமொழியில் இருப்பவை. இவை மிகவும் பரவலாக கையாளப்படுபவை ஆழ்வார்களாலே என்பதை விளக்க இதுவும் ஒரு வழி. ஆழ்வார் பாசுரங்களிலேயே இன்பம் கண்டு திளைப்பவர்களுக்கு இந்த பதங்களை விரைவில் கண்டுபிடிப்பது என்பதும் ஒரு வேடிக்கையான பொழுதுபோக்கு. ஆழ்வார்களின் கருத்துக்களை மட்டுமில்லாமல் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்பவர் தேசிகன் என்பது இன்றைய உபன்யாசத்தின் முதல் பகுதியினுடைய சாரம். அவர்தான் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா என்றும் பெண்கள் குலபதிகள் எண்ணிய நல் வார்த்தைகள் என்றும் ஆழ்வார்களுடைய வார்த்தைகளுக்கே அதிக மதிப்பு தருபவராயிற்றே கருத்துகள் பின்னால் கிடைக்கட்டும். இத்துடன் முதல் பகுதி முடிந்தது. இரண்டாம் பகுதியிலே இன்றைக்கு காதலால் சொரியும் கண்ணீர் பற்றி இந்த ஆழ்வார்கள் தெரிவிக்கும் எட்டு கருத்துக்களை கேட்கப் போகிறோம். இந்த எட்டையும் சுருக்கமாக முதலிலே கேட்போம். அல்லும் பகலும் கண்ணீர், அதிகம் சொரியும் கண்ணீர், அழகை கெடுக்கும் கண்ணீர், அழுகை புரியும் கண்ணீர், அவசம் பெருகும் கண்ணீர்,
அவசாதத்தால் கண்ணீர், உறக்கம் கெடுக்கும் கண்ணீர், உள்ளம் கலக்கும் கண்ணீர் என்று எட்டு. இந்த எட்டும் கண் பனியா என்ற பதத்திலே அனுசந்திக்க வேண்டிய எட்டு. இந்த எட்டுக்குமே ஒவ்வொன்றுக்கும் மேற்கோளாக ஆழ்வார் பாசுரங்களையே கேட்போம். முதலில் அல்லும் பகலும் கண்ணீர் என்பது. அல் என்றால் ராத்திரி, பகல் என்றால் பகல் பொழுது. தங்குலும் பகலும் கண்ணிலறியாள். தங்குல் என்றால் இரவு. இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் எப்பொழுதும் கண்ணீர். அல்லும் பகலும் இவளிராப்பகல் வாய்வெறி தன குவளை ஒன் கண்ணீர் கொண்டாள். எப்பொழுதும் வாய் வெறிவிக்கொண்டே கண்ணீரும் சொரிவாள். விரக வேதனை. ஏழை பேதையில் ஆப்பகல் தன கேழிலும் கண்ணீர் கொண்டாள். இவ்வாறாக மூன்று வரிகளிலும் ஒரே கருத்து, எப்போதும் கண்ணீர் என்று. இங்கே உரை, உன்னை காணப்பெறாத நிரவதி கவ்யசனத்தாலே திவாராத்திர விபாகமின்றியே உருக்காலும் நித்ரையானது எங்கனே இருக்கும் என்று அறியாள் என்று பிள்ளான். காதலனின் பிரிவாற்றாமல் எல்லையில்லாத துன்பத்தாலே பகல் இரவு பிரிவு இல்லாமல் தூக்கம் எப்படி இருக்கும் என்பதையே அறியாதவளாகிவிட்டாள் இந்த புனமையில். கண்ணீர் பற்றி இரண்டாவது விஷயம், அது அதிகமாக இருக்கும் என்பது. கண்மணீர் கைகளாக விரைக்கும் என்றும், கண்ணீர் மல்க இருக்கும் என்றும், இவற்றிலே அத்தியுக்தி உயர்வு நவிர்ச்சி என்கிற அணி. அதியாக பேசுவது, கண்களிலிருந்து தாரை தாரையாக வழிகின்ற ஜலத்தை இந்த தலைவி தன்னுடைய கைகள் இரண்டாலும் வாரி எடுத்து வெளியே இறைக்கின்றாராம். இதைவிட இன்னும் அதிகமான யுக்தி இதனுடைய வியாக்கியானத்திலே. உன்னை காணுகைக்காக பேரூற்றாக ஊறுகிற கண்ணீராகிற கடலை தன்னுடைய அபிதிவேசத்தாலும் மௌத்தியத்தாலும் தனது சிறு கைகளாலே இறையா நிற்கும் என்று. பெரிய ஊற்றிலிருந்து ஜலம் பீரிட்டு கொண்டு வருவது போல இவளுடைய கண்களிலிருந்து பாய்ந்த ஜலம் ஒரு சமுத்திரம் போல ஆகிவிட்டதாம். இருந்தாலும் விடேன் தொடேன் என்று பிடிவாதமாக அந்த ஜலத்தை அப்புறப்படுத்துகிறாள் இவள். தன்னுடைய அப்பாவித்தனம் காரணமாக கைகளாலேயே இறைக்கிறாள். கைகளால் இறைத்து மாளாது என்பதை அறியாதவளாக இருக்கிறாள். இது வியாக்கியானத்திலே. மூன்றாவது விஷயம், காதலியின் கண்ணீர் பற்றி, விரகத்தால் வடிக்கிற கண்ணீர் பற்றி. அது அழகை கெழுக்கும் என்பது. எந்த கண்ணிலே கண்ணீர் வருகிறது தெரியுமா? மிகவும் அழகான கண்ணிலே. கோலமாமழை கண் பனிமல்கவிருக்கும் என்று திருவாய்மொழி. ஒரு கையல் கண்ணீரருந்த போந்து நின்று என்று திருநெடுந்தாண்டகம். முதலிலே கண் அழகை வர்ணித்து விட்டு பிறகு கண்ணீர் பற்றி பேசுகிறார்கள் என்று ஆழ்வார்கள். கோல மா மழை கண் கோல ரமணீயங்களான மா விசாலங்களான மழை வருஷம் போலே சுசீதலங்களான பனி மல்க ஜலம் பிரவகிக்க என்று சொன்னார்த்தம். இவளுடைய கண்களுக்கு அழகு, பரப்பு, குளிர்ச்சி என்று மூன்று பெருமைகள் இருந்தனவே, அந்த மூன்றையும் கெடுத்து விட்டது இவளுடைய கண்ணீர் பெருக்கு. திருநெடுந்தாண்டக வரிக்கு அர்த்தம், ஒரு கயல், ஒரு சண்டை போடுகிற அல்லது போட்டி போடுகிற கயல் மீன் போன்ற கண் இவளுக்கு, அதிலே நீர் அரும்புகிறது என்று.
இன்னொரு பாசுரம், மானாயம் நோக்கி வாழ் நெடுங்கண் நீர் மல்கும் வளையும் சோறும் என்று பெரிய திருமொழி. மானாயம் நோக்கி மானின் மார்பை மானினுடைய பார்வை போல மருந்து அழகிய பார்வை கொண்டதும், வாழ் நெடுங்கண் ஆயுதம் போலே நீண்டிருப்பதுமான இந்த கண்ணிலே கண்ணீர் வரலாமோ, பார்ப்பவர்க்கெல்லாம் பரிதாபம் ஏற்படுகிறதே. கண்ணீர் பற்றி ஆழ்வார்களின் கருத்துகள். நாயகியின் தண்ணீர் பற்றி மூன்று பார்த்தோம். அடுத்தது அழுகை வரவழைக்கும் என்பதை. அழுநீர் துளும்ப அலமருகின்றன என்று ஏற்கனவே நம்மாழ்வார் பாசுரத்தை கேட்டோம். ஐந்தாவதாக அவசமாய் பெருகும் என்பது. அவசம் என்றால் வசம் இல்லாமல் என்று அர்த்தம். தன்வயம் இழந்து என்று அர்த்தம். கண்ணன் அழகாயிருந்த காரணத்தாலே அவனை கண்ட கண்களிலே கண்ணீர் பெருகுகிறது. தனியிருந்தமைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் மகியரும் புதிருமாலோ பாவியேனே என் வசத்திலே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் என்று கேட்கிறார் இந்த ஆழ்வார். கண்ணீரை தடுத்து நிறுத்தவோ குறைக்கவோ முடியாமல் அவஸ்தைப்படுகிறார். ஆறாவது விஷயம் அவசாத விளைவு என்பது. அவசாதம் என்றால் மன துன்பம் என்று அர்த்தம். இந்த நாயகிக்கு ஏற்படுகிற கண்ணீர் அவசாதத்தாலே வந்தது என்பதை விளக்குவதற்காக ஒரு மணிப்பிரவாள வரி இப்பொழுது திருவாராயிரப்படியில் இருந்து. அனுபவிக்க பெறாமையாலே வந்த நிறதிசய அவசாதத்தாலே ஒரு க்ஷணமாத்திரமும் ஆத்ம தாரணம் பண்ண ஒண்ணாத தயனீய தசாபன்ன. இதனுடைய அர்த்தம் காதல் தீவிரமாகிவிட்டது. காதல பகவானை அனுபவிக்கிற வேட்டை அதிகரித்தது, ஆனால் கை கூடவில்லை. அனுபவிக்க பெறாமையாலே அதனால் வந்தது நிரதிசய அவசாதம். அதாவது மிக அதிகமான துன்பம். ஒரு கணமாத்திரமும் ஆத்ம தாரணம் பண்ண ஒண்ணாத ஒரு கண பொழுது கூட தன்னாலே தாங்க முடியாதபடி ஆயிற்று. தயனீய தசாபன்னராய் மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையை அடைந்தவர். இந்த இடத்திலே பிள்ளான் எழுதுகிறார், பெருமாள் தன்னுடைய சத்துருக்களை படுத்திய பாட்டை விட அதிகமாக தன் தொண்டர்களை பாடுபடுத்துகிறார் என்று. ஏழாவது கருத்தை உறக்கம் தவிர்க்கும் என்பது. பட்டுடுக்குமயந்திறங்கும் பாவை பேணாள் பனி நெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் என்று திருநெடுந்தாண்டகம். பனி நெடும் கண் நீர் ததும்ப பள்ளி கொள்ளா, பனிக்கின்ற நீண்ட கண்களிலே கண்ணீர் ததும்புகிற காரணத்தாலே அவள் படுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறாள், தூக்கமே இல்லை. கடைசியாக எட்டாவது உள்ளம் கலக்கும் என்பது. கண்ணீரானது தாமும் கலங்கி இருக்கும், அவளையும் கலங்கப்பண்ணும். கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் நின்றிவளே வந்திக்கும் அங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடா என்றென்றே மயங்கும் என்ற. இது வெவ்வேறு பாசுரங்களிலே கண்ணீருக்கும் மன கஷ்டத்துக்கும் காதல் பிரிவாற்றாமை என்ற ஒரே காரணம்தான். ஆனாலும் கண்ணீரானது இவளுடைய மன கலக்கத்தை அதிகப்படுத்துகிறது போலும். தொழுகிறாள், வந்திடா என்று கூப்பிடுகிறாள், மயக்கமடைகிறாள். இதுவரை கேட்டதனுடைய சுருக்கம்,
உபன்யாசத்தினுடைய முதல் பாகத்திலே ஐந்து ஆழ்வார்கள் ஒரே ரீதியிலே கார்கொண்டலை கண்ட காதலாலே கண்ணீர் பற்றி பேசியிருப்பதை தேசிகன் பின்பற்றுகிறார் என்பது. உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பகுதியிலே இந்த காதல் கண்ணீர் எப்படிப்பட்டது என்பதை எட்டு வகைகளிலே ஆழ்வார்கள் காட்டியிருப்பது இவ்விரண்டையும் கேட்டோம். இப்போது உபன்யாசத்தினுடைய மூன்றாம் பகுதி. இதிலே மூன்று விஷயங்கள். முதலாவது, கண்டதால் காதல் என்பதை ஆழ்வார்கள் தெரிவிக்கிற விதம். இரண்டாவது, இந்த பாசுரம் தாயின் கூற்றாக இருக்கக்கூடும் என்பது. மூன்றாவது, காதல் கண்ணீர் என்பது மூன்று காரணங்களாலே ஏற்படும் என்பது. இந்த மூன்றுக்குள்ளே முதல், கண்ட காதல் மும்மணி கோவில இருக்கிறவர்கள் கார்கொண்டலை கண்ட காதல் அது பற்றி ஆழ்வார். பிணிய வீழ் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளர் கொல்யானறியேன் பணியுமென்னெஞ்சமிதென்கொல் தோழி பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் அணிகெழு தாமரையன்ன கண்ணும் அங்கையும் பங்கையும் மேனி வானத்து அணிகெழு மகாமுகிலேயும் ஒப்பல் அச்சோ ஒருவர் முழு பாசுரம் பெரிய திருமொழியிலே. அதே பெரிய திருமொழியிலே இன்னொரு பாசுர வரி, மஞ்சுஜர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர் அஞ்சிரை புல்லு ஒன்றேறி வந்தார் ஒருவர் அழகியவா என்று இரண்டும் ஒரே பதிகத்தில் இருப்பவை. அர்த்தம், இவர் ஒரு கால் இதய தாமரை மொட்டை மலர்த்துகிறார், அந்தரியாமியான பேரருளாளரோ எனக்கு தெரியாது, பேரருளாளர் போல் யானறியேன் எனக்கு இவர் யார் என்றே தெரியாவிட்டால் கூட என்னுடைய நெஞ்சம் இவரை பணியும் பணியும் நெஞ்சம். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இவர் எந்த ஊர்க்காரர் எத்தகையவர் என்று ஒன்றுமே தெரியாமலே என்னுடைய நெஞ்சம் இவரை ஏன் பணிய வேண்டும், இது என் கொள் தோழி. இதற்கு காரணமும் தெரியவில்லை தோழி, இதற்கு முன் இவரை பார்த்ததும் இல்லை. பண்டி வருத்தம்மையும் கண்டறி முதல் முறை பார்க்கும் போதே இன்னார் என்று புரிந்து கொள்வதற்கு முன்னேயே என் நெஞ்சம் என் வசத்தில் இல்லாமல் போகிறது. இதுதான் கண்டதும் காதல் என்பது. ஒன்று மட்டும் புரிகிறது என்னவென்றால், இவருடைய அழகு கண் அழகு கை அழகு மேனி அழகு தாமரை போல கண் தாமரை போல கை வானத்திலே அழகோடு விளங்குகிற பெரிய மேகத்தை ஒத்த திருமேனி அணிகழு தாமரை என்ன கண்ணும் அங்கையும் பங்கையும் மேனி வாண கணிகழு மாமுகிலேயும் ஒத்தர் அச்சோ ஒருவர் அழகியவா. ஐயோ, இவர் அழகு வர்ணிக்கும் தரமன்று. அடுத்த பாத்திரம், உயர்ந்த அழகிய மலை மேலே படிந்த மேகம் போலே இருக்கிற ஒருவர் கருட பறவையின் மீது ஏறி வந்தார், அவர் அழகை சொல்லி மாளாது என்று இரண்டு பாசுரங்கள் பெரிய திருமொழியிலே. இந்த இரண்டு பாடல்களிலேயும் கார்கொண்டல் என்ற உவமையும் அழகானவர் என்ற கருத்தும் பொது. முதலாவதிலே முதன்முறை காணும் போதே நஞ்சம் கவர்பவர் என்பது அதிகப்படி,
மும்மணி கோவையிலே தார்கொண்டலை கண்ட காதல் என்றது கலியனுரை குடிகொண்ட கருத்து என்பது நமக்கு புரிகிறது. கலியனுடைய கருத்து தான் இல்லை, கலியனுடைய உரை வார்த்தை கூட இதிலே குடிகொண்டிருக்கிறது. இரண்டாவது விஷயம், இந்த தேசிக நாயகிக்கு ஏற்படுகிற காதல் அவஸ்தையை இந்த பாட்டிலே விரித்து சொல்லுபவள் எவள் என்று கேட்டா தலைவியினுடைய தாயாராக இருக்கக்கூடும். இதே போன்ற ஒரு காதல் அவஸ்தையை திருவாய் மொழியிலே வர்ணிக்கும் போது அங்கே பிள்ளானுடைய அவதாரிகை இந்த மாதிரி இருக்கிறது. அனுபவிக்கப்பெறாமையாலே வந்த நிறுத்திசைய அவசாதத்தாலே ஒரு கணமாத்திரமும் ஆத்மதாரணம் பண்ண ஒண்ணாத தயனீய தசாபன்னராய் அந்த தசானுகுணமாக எம்பெருமானை குறித்து தாம் சொல்லுகிற வார்த்தைகளையும் செய்கிற தேஸ்திதங்களையும் கண்டு தம்மோடு சமான சோகருமான தம்முடைய பந்துக்களும் எம்பெருமானை நோக்கி தம்முடைய தசையை விண்ணப்பம் செய்து சொல்லுகிற படியை அனுசந்தித்து இப்பொருளை எம்பெருமானை ஆசைப்பட்டு அத்தியந்தம் அவசன்னையாயிருந்தால் ஒரு விராட்டியுடைய திருத்தாயார் இவளுடைய தசையை விண்ணப்பம் செய்து கொண்டு அருளி செய்கிறார். விராட்டியுடைய திருத்தாயார் பெருமாளின் காதலியினுடைய அன்னை, அவள் இவளுடைய தசையை நிலையை அவஸ்தையை விண்ணப்பம் செய்து கொண்டு அருளி செய்கிறார் என்கிறார். எம்பெருமானை பிரிந்த வியசனத்திலே தன்னை கொண்டு தரிக்க மாட்டாமையாலே, தரிக்க மாட்டாமை என்றால் உயிர் வாழ முடியாமை, தாங்க முடியாத நிலை. இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு சில சம்ஸ்கிருத பதங்களை தமிழிலே மொழிபெயர்த்தாக வேண்டும். நிகதிசய அவசாதம் என்றால் மிக அதிகமான மன துயரம், காதலிக்கு விரகத்தாலே ஏற்பட்ட துன்பம். தயனீய தசாபன்னர் என்றால் பரிதாபத்துக்குரிய நிலையை அடைந்தவர், இரக்கத்துக்குரியவர். இங்கு காதலியாகி பிரிவாற்றாது வருந்தும் தலைவி எல்லாரையும் ஐயோ பாவம் என்று இரக்கப்பட வைத்தார். அத்தியந்தம் அவசன்னை என்றால் மிகவும் நொந்து கிடக்கிறவள் என்று அர்த்தம். இங்கு காதற் புனமையில் நொந்து கிடக்கிறாள். வியசனத்திலே தரிக்க மாட்டாமை என்றால் துயரத்திலே உயிர் வாழ முடியாமை என்று அர்த்தம். இதுதான் இந்த நாயகியினுடைய நிலை. இவளுடைய நிலையை பாசுரம் மூலமாக அறிவிப்பவள் அந்த நாயகியினுடைய தாயார். இங்கு மும்மணி கோவையிலும் தேசிக நாயகியின் தாயார் சோதாரம்பையின் கூற்றாக தேசிகர் பாடிய பாடல் இது என்று கொள்ள வேண்டும். அடுத்து இன்றைய கடைசி விஷயம், காதலர்களுக்கு கண்ணீர் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை அலசப்போகிறோம். அன்பு, ஆனந்தம், பிரிவு என்று மூன்று நிலைகளிலே கண்ணீர் பெருக்கெடுக்கிறதாம். அது பக்தியாலே வரும், மகிழ்ச்சியாலே வரும், துயரத்தாலேயும் வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அறுவலர் புந்தணீர் பூசல் தரும் என்று திருக்குறள். பக்தி, காதல் எல்லாமே அன்பினுடைய வெவ்வேறு பருவங்கள். பக்தி ஸ்ருங்காரவ்ருத்யா பரிணமதி என்கிறார் தேசிகர் வேறொரு புத்தகத்திலே. இந்த குரலுடைய அர்த்தம் மனசிலே இருக்கிற அன்பை மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொள்வது கஷ்டம். அப்படி ஒரு தாழ்த்தாள் கிடையவே கிடையாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அது வெளிப்பட்டே தீரும். அது வெளிப்படுகிற வழி எது என்றால் கண்ணீர் என்பது. அன்பை உடையவர்கள் என்கிற ஆர்வலர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய சிறு கண்ணீர் அன்பை வெளிக்காட்டிவிடும். அன்பு மிகும்போது கண்ணீரும் மிகுந்துவிடும். இது பக்தி நிலையிலா காதல் நிலையிலா என்று விகல்பங்களை தேட வேண்டாம். எல்லா நிலைகளிலும் இதே சிறுபமிசோர என் கண்ணினைகள் என்று பிள்ளையந்தாதி வரியில் குமார வரதாரியருக்கு தேசிகரிடம் இருந்த பக்தி காரணமாக அவருக்கு கண்ணீர் பெருகுகிறதாம். அடுத்தது ஆனந்த கண்ணீர் என்பது. ஆஹ்லாத சீத நேஹ்ராந்து
குலகீ கிருதகாத்ரவாணி சதா பரகுணஃ விஷ்டஃ த்ரஷ்டவ்ய சர்வதேஹிபிஹ் என்று ஒரு ரிஷி வசனம். இதனுடைய அர்த்தம், மகிழ்ச்சியாலே பெருக்கெடுக்கும் தண்ணீரானது குளிர்ந்து இருக்கும், பக்தியாலே ஆனந்தம் ஏற்படுகின்ற பரவக நிலையிலே இந்த குளிர்ந்த கண்ணீரோடு கூட உடலிலே புல்லரிப்பும் ஏற்படும். எப்போதும் பகவானுடைய திரு குணங்களாலே ஆவேசம் ஏற்படும். இப்படிப்பட்ட பகவத் பக்தனை பார்த்தாலே புண்ணியம். எல்லா மக்களும் தாங்கள் இந்த உயர்ந்த பக்தி நிலையை அடைய முடியாமல் போனாலும் யாரோ ஓரிருவர் இவ்வாறு இருப்பதைக் கண்டு அவர்களை சேவிப்பது தகும். பக்தி பரவசர் பிரீத்தி யோக்யரில் பிரதானர் என்று பிரதான சதகத்திலே ஒரு வரி. இப்படி பக்தி பரவசர்களிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும். நம் அன்புக்குரியவர்களில் முக்கியமானவர் அவரே. மூன்றாவதாக, பிரிவு துயராலே வருகிற கண்ணீர். நெஞ்சுருகி கண் பனி பனிக்கும் சோறும் நெடிதுயிர்ப்பு முண்டறியாள் உறக்கம் பேணாள் என்று திருநெடுந்தாண்டகம் வர்ணிக்கும். இதை 30 பாசரங்கள் கொண்ட இந்த திருநெடுந்தாண்டகம் என்ற பிரபந்தத்தை ஒரு சாஸ்திரமாகவே கருதினாராம் பல சாஸ்திரங்களில் வல்லுறான பராசர பட்டர். இப்பொழுது தேசிக நாயகிக்கு பெருகி வரும் கண்ணீர் இந்த 3 வகைகளிலே எது என்று கேட்டால், முதலில் கண்ட காதலில் பக்தி கண்ணீரும் ஆனந்த கண்ணீரும். சிறிது நேரம் கழித்து பகவானை நேரடியாக அனுபவிக்க முடியாத நிலையிலே 3வதான விரக கண்ணீர். 3வதுதான் அடுத்த வரிக்கு ஒத்துவரும். அடுத்த வாரம் 3வது வரி சாகரத்திலே, வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்ளிவெவ்வுயிர்க்கும் இந்த வரியின் அர்த்தங்களை அடுத்த வாரம் கேட்டு மகிழப் போகிறோம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.